எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சம்மந்தமாக உள்ள உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி அதாவது அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் கே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க இந்த மார்கழி மாதத்துடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாதங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் வந்து பார்க்கப்படுதுங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அந்த ஒரு மாத காலங்கள் தான் வந்து மார்கழி மாதம் சொல்லப்படுதுங்க இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு மனிதனை வந்து ஒரு உயர்வான நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்து இறைவனை வழிபடுறதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகி வாழ்க்கையில் வந்து ஏற்றமான ஒரு நிலை வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது ஏன் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா தேவலோகத்தில் வாழக்கூடிய தேவர்களுக்கு வந்து தை மாதம் முதல் ஆனி மாதம் வரைக்கும் பகல் பொழுதாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இரவு பொழுதாகவும் கருதப்படுதுங்க இதில் வந்து பகல் பொழுது வந்து உத்தராயணம் அப்படின்னு சொல்லிட்டும் இரவை வந்து தஷ்ணாயணம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க இதில் வந்து பார்க்கும்போது இந்த மார்கழி மாதம் மட்டுமே வந்து தேவலோகத்தில் வரக்கூடிய தேவர்களுக்கு வந்து விடியற்காலை பொழுதாக கருதப்படுது அதாவது பிரம்ம முகூட்டம் உஷட்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க அதனால தான் வந்து இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி இறைவனை வணங்கினால் குடும்பத்தில் வந்து ஐஸ்வர்யம் பெருகும் குடும்பத்தில் வந்து இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த மார்கழி மாதனுடைய பெருமை வந்து பார்த்தீங்கன்னா திருவம்பாவில் ஆண்டாள் வந்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல்லாணிலே நீராட போதுவேர் அப்படின்னு சொல்லிட்டோம் மாணிக்க வாசகர் பார்த்தீங்கன்னா போற்றியாம் மார்கழி நீர் ஆடலூர் எம்பாவை அப்படின்னு சொல்லிட்டோம் கண்ணபிரான் வந்து பார்த்திங்கன்னா மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதையில் கண்ணபிரானும் வந்து சொல்லப்படுறாருங்க ஸோ அந்த வகையில் வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்த புண்ணியம் நிறைந்த ஒரு மாதமாக தான் இந்த மார்கழி மாதம் வந்து பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுக்குரிய அந்த வைகுண்ட ஏகாதசியும் சிவனுக்குரிய அந்த திருவாதிரை நன்னாளும் அதாவது ஆரத தரிசனமும் அனுமன் அவதரித்த மாதமும் இந்த மார்கழி மாதத்தில் தாங்க மாதிரி மகாபாரத யுத்தம் நடந்து கீதை பிறந்ததும் இந்த மாதத்தில் தாங்க ஸோ அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் வந்து பார்க்கப்படுதுங்க இந்த மார்கழி மாதத்தில் விரதமிருந்து இறைவனை வழிபடும் போது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகி நன்மையான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் துலாம் ராசி துலா ராசியில் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் துலாம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசியாக வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் துலாத்தில் வந்து சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதமும் சுவாதி முதல் நான்கு சிற பாதங்களையும் விசாகம் முதல் மூன்று நட்ச பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த துளாராசி துளா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கடி மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து கேது இருந்தாலும் கூட ராசி அதிபதி ராசிக்கு நாலாம் இடத்துல சனியோடு சேர்ந்து திக்பல் தான் வந்து வலுவா அமர்ந்திருக்கிறார் நாலாம் இடம் சுக்கரனுக்கு திக்பலமே அந்த இடத்துல சுக்கரன் வந்து அதிகமான ஒரு வலுவை வந்து பெறுவார் கூட வந்து உங்க ராசிக்கு யோகாதிபதியின்னு சொல்லப்படக்கூடிய சனியோட சுக்கரன் சேர்ந்துருக்கிறது இந்த இடத்துல நல்ல ஒரு அமைப்பு தான் சோ அப்ப சனியும் சுக்கரனும் சேர்ந்து ஒரு ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் சாணத்தை பாக்குறாங்க சோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்துல முக்கியமா சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்களையும் நிறைய ஒரு முன்னேற்றத்தையும் இந்த குரு பகவானும் சனியும் சுக்கரனும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஏன்னா குரு பகவானும் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாங்க சுக்கரனும் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறார் ஸோ இரண்டு மாபெரும் சுவர்கள் சேர்ந்து ராசிக்கு பத்தாம் இடமான தொழிற்சாலை பார்க்கும் பார்க்கும்போது இந்த தொழில் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்குங்க தொழிலில் இருந்து வந்து ஒரு மந்த நிலை வந்து விலக ஆரம்பிக்குங்க நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டத்தை நோக்கி நீங்க வந்து பயணிப்பீங்க இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி கூடிய விரைவில் அடுத்து தை மாதம் பிறந்த பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ நாலாம் இடத்துல சனி வந்து ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது தொழிலில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து அந்த பிரச்சனைகள் முடிகிறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செய்கின்ற வேலைக்கு தக்க சன்மானம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து துளாராசிக்காரங்க வருத்தப்பட்டிருப்பீங்க வேலை செய்கிற இடத்துல கூட பார்த்தீங்கன்னா நிறைய வேலை செய்வீங்க அதற்கேற்ற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும் ஏன்னா ராசிக்குள்ள கேது இருக்கிறதுனால அந்த அங்கீகாரத்தை கேது வந்து பிடிங்கிடும் அதெல்லாம் வந்து இனி வரும் காலத்துல மெல்ல மெல்ல மாற ஆரம்பிக்கும் ஏன்னா ராசிக்குள்ள கேது இருந்து சனி பார்வை இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அதிகமான ஒரு மன மன அழுத்தத்தில் துளா ராசிக்காரங்க இருக்காங்க கண்டிப்பா வயதிற்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு மனக்கவலை மன அழுத்தங்கள் துளா ராசிக்காரங்களுக்கு இருக்கு ஸோ எல்லாம் வந்து மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் இனி வரும் காலகட்டத்தில் அதே மாதிரி ராசிக்கு தனாதிபதினு சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் இரண்டாம் இடத்தை பார்க்குற குருவும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறனால இவ்வளவு கஷ்டத்துலேயும் பணம் வந்து ஏதோ ஒரு வகையில கைக்கு வரும் இந்த காலகட்டத்தில் வருமானம் இல்லாத ஒரு நிலை வந்து கண்டிப்பாக வராதுங்க இனி வரும் காலத்தில் ஏதோ ஒரு வகையில கணம் பணம் வந்து கைக்கு வந்து சேரும் அதே மாதிரி ராசிக்கு பன்னெண்டாம் விரயஸ்தானத்தை குரு பார்க்கறதுனாலும் பன்னெண்டாம் அதிபதி ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதுனாலும் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுப செலவுகளை இந்த குருவும் புதனும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க முக்கியமாக உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான செலவுகளாக அந்த செலவுகள் வந்து உங்களுக்கு இருக்கும் மேலும் ராசிக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல வலுத்து இருக்கிறதுனால வயதிற்கேற்ற மாதிரி அந்த கஷ்டங்களை கொடுப்பாருங்க குரு பகவான் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணுங்க அதே மாதிரி நிறைய வந்து கடன் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு கடன் அதிகமாக வாங்கக்கூடாது அது மாதிரி நிறைய வந்து கடனை கொடுக்கும் ஆறாம் இடத்துல குரு வரும்போது என்ன பண்ணுவோம்னா கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் அப்படி கடன் நிறைய வாங்கிட்டீங்க அப்படின்னா அது அடைக்கிறதே கஷ்டமாகிடும் அந்த காலக்கட்டத்தில் ஸோ கடன் நிறைய கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கடன் அதிகமாக வாங்கிறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க இந்த காலக்கட்டத்தில் அப்படியே வாங்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிருக்கும் அந்த கடனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமலையும் ஞாயிற்றுக்கிழமையும் வந்து அடைக்க முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில வந்து திருவண்ணாமலைக்கு போய்ட்டு கிரிவலம் போயிட்டு வரதும் நல்ல ஒரு பலனாக அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகுவும் ராசியில கேது இருக்கிறனால இந்த கணவன் மனைவிக்குள்ள இருந்த வந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு செவ்வாய் வந்து குடும்ப சாணத்தை பார்க்கற குடும்ப சாணத்தை செவ்வாய் பார்த்தாலும் குருவும் பார்க்கறதுனால இந்த குடும்பத்துல சின்ன சின்ன சண்டைகள் சலசலப்புகள் கண்டிப்பா இருக்கும் அப்படி இருந்தாலும் கூட இந்த குருவுடைய பார்வை அங்க இருக்கிறதுனால அது கண்டிப்பா வந்து பெரிய அளவுக்கு போகாம இந்த குரு பகவான் பார்த்துப்பார் இருந்தாலும் பாத்தீங்கன்னா பேசும்போது கொஞ்சம் அவசரப்பட்டு வார்த்தையை வந்து விடக்கூடாது ஏன்னா செவ்வாய் வந்து இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்னா அவசரப்பட்ட பேசி முடிச்சிடுவாங்க பேசி முடிச்சுட்டு பின்னாடி வந்து வருத்தப்படுவாங்க ஐயோ பேசிவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடிய நிலையை வந்து இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் முடிச்சதுக்கு வந்து பேசிக்கின்ற வார்த்தையில் கொஞ்சம் கவனம் தேவை எப்போவுமே அடுத்து மாணவ மனைவியில் பொறுத்த வரைக்கும் இந்த படிப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் மந்த நிலை வந்து இருக்கத்தாங்க செய்யும் ஏன்னா ராசிக்கு நாலாம் இடத்துல சனி இருக்காரு ராசிக்குள்ள கேது இருக்கிறதுனால இந்த படிப்பில் ஒரு மந்த நிலை என்னன்னே இருக்கும் ஆனாலும் கூட ராசிக்கு மூணாம் இடத்துல புதனும் சூரியனும் சேர்ந்துருக்காங்க மேலும் மூணுக்கோடி அவன் வந்து வலுத்து இருக்கிறதுனால இந்த படிப்பை தவிர்த்து மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல அவனுக்கு வந்து ஆர்வம் அதிகரிக்குங்க ஏதோ ஒரு வகையில் அந்த ஏதோ ஒரு இதில் இஎல்இசி நாடகம் சார்ந்த விஷயங்கள் அல்லது விளையாட்டு சம்பந்தமான விஷயங்கள் இதில் வந்து அவளுக்கு ஆர்வம் அதிகமாக இருந்து அதில் வந்து ஏதோ ஒரு சாதனையே படைப்பாங்க இந்த காலகட்டத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி பயிரக்கூடிய மாணவ மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் அந்த உயர்கல்விக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு சில தடைகளுக்கு பிறகே வந்து உங்களோட கைக்கு வந்து சேரும் அதற்கடுத்து சொந்தமாக வந்து வீடு மனை வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இப்போ வந்து இருக்குங்க ஆனால் வந்து வண்டி வாகனங்கள் வாங்கும்போது இந்த பழைய வண்டி வாகனங்கள் வித்துட்டு ஒரு செகண்ட் ஹேண்டில் இன்னொரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா நாலாம் இடத்துல சனியும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கும் போது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சாலும் அல்லது எந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கினாலும் சரிங்க ஒரு வண்டி வாகனத்தை வாங்கினாலும் சரிங்க அது வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் பொருளை வாங்கும்போது அது வந்து நீடித்து நிலைக்கும் இந்த காலகட்டத்தில் ஸோ இந்த மாதிரி வந்து துலாராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு சாதகம் இல்லாத விஷயங்கள் இருந்தாலும் நிறைய சாதகமான விஷயங்கள் இந்த மார்கழி மாதம் வந்து காத்துட்டு இருக்கனால முடிஞ்சிருக்க இந்த மாதம் நல்லபடியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வந்து முன்னேறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி மேலும் சிவாய் நம்ம யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்